இந்த புயலும் மழையும் எப்படி உருவாகிறது தெரியுமா? வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தாலேயே புயல்கள் உருவாகின்றன. எப்பொழுதெல்லாம் காற்று சூடாகிறதோ அப்போது அது விரிந்து லேசாகிறது. லேசான காற்று மேலே எழுந்து செல்கிறது. ஏற்கனவே இருந்த காற்று மேலெழுந்து செல்ல அது ஏற்படுத்திய வெற்றிடத்தை நிரப்ப கனமான குளிர்காற்று ஓடோடி செல்கிறது. பின்னர் அதுவும் சூடாகி மேலெழுந்து விரிவடைந்து கரையை நோக்கி பயணப்படுகிறது. இந்த காற்றின் வேகம் காரணமாகத்தான் புயல்கள் உருவாகின்றன. பலத்த மழையும் காற்றும் ஏற்படுகின்றன. இப்படியான சூறாவளிகள் அயனமண்டல பகுதிகளிலேயே அடிக்கடி தோன்றுகின்றன. இந்த பிரதேசங்களில் நிலவுகின்ற அதிக வெப்பமே இதற்கான பிரதான காரணமாகவும் காணப்படுகின்றது. எல்லா அயனமண்டல புயல்களும் ஒரு தாளமுக்க பிரதேசத்தை கொண்டிருக்கும். இந்த தாளமுக்க பிரதேசம் மேலும் வலுவடைந்து வளர்ச்சியடையும் போது மையப்பகுதியொன்று உருவாகும். இதனை கண் என்று அழைப்பார்கள். இது வட்ட வடிவமாக காணப்படும். இந்த கண்பகுதியில் முகில்கள் காணப்படாமல் மேலெழும்பும் வழித்திரளே இருக்கும். கண்பகுதியில் காற்று பலமாக வீசாது. இங்கு மழையும் காணப்படாது. ஆனால் கண்ணை சுற்றியுள்ள முகில்களில் பலமான காற்றும் இடியுடன் கூடிய அதிக மழையும் காணப்படும். இப்பகுதியில் பலமான காற்று வீசுவதுடன் இங்கிருந்து வெளியே செல்ல செல்ல காற்றின் வேகமும் குறைந்து கொண்டு செல்லும். புயல்கள் மையம் கொண்டு தாண்டவமாடுகிற காலம் சுமார் ஒரு வாரமோ அல்லது அதற்கு கூடவாகவோ இருக்கலாம். ஒரு கடற்பகுதியில் ஒரு புயல் உருவாகலாம் அல்லது இரண்டு புயல்களும் உருவாகலாம். சில வேளைகளில் ஒரு புயல் உருவாகி மையம் கொண்டு வலுவிழக்கிற போது புதிதாக இன்னும் ஒரு புயல் உருவாகலாம். இவை அந்த கடற்பகுதியில் காணப்படும் வெப்பநிலை, காற்றழுத்தம், இன்னும் பல புவியியல் காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆக இந்த புயல்கள் எங்கு உருவாகின்றன, எந்த திசையில் நிலை கொண்டுள்ளன, எந்த திசையால் பயணித்து எந்த பகுதியை கடந்து செல்ல போகின்றன போன்றவற்றை இலகுவாக அறிந்து கொள்வதற்காகத்தான் புயலிற்கு ஒரு பெயர் சூட்டுகிறார்கள். இந்த உலகில் இருக்கிற கடற்பகுதிகளை அடிப்படையாக வைத்து ஏற்கனவே புயலுக்கான பெயர்களை பட்டியல்படுத்தி வைத்திருப்பார்களாம். பின்னர் புயலொன்று மையம் கொள்கின்ற போது ஏற்கனவே பட்டியல்படுத்தி வைத்திருக்கின்ற பெயர்களில் இருந்து ஒன்றை எடுத்து அந்த புயலிற்கு அவர்கள் சூட்டுவார்களாம். வானிலை ஆய்வாளர்களும் மாலுமிகளும் பொதுமக்களும் வானிலை எச்சரிக்கையை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவதற்கும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கும் வசதியாகவே புயல்களுக்கு பெயர்கள் கொடுக்கப்படுகின்றன. மேலதிகமாக இந்த பெயர்களை பயன்படுத்தி புயலினுடைய தனித்த இயல்புகளை அடையாளம் கண்டு மக்களுக்கு உரிய முறையில் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்த உதவுகின்றது. புயலிற்கு பெயரை வைக்கிற போது அது சுருக்கமான பெயராக இருக்க வேண்டுமா? இரண்டாம் உலகப்போர் நிகழ்ந்த காலத்தில் தான் இப்படி பெயர் வைத்து அழைக்கும் முறையே உருவாகியதாம். பெண்களுடைய பெயரை தான் அப்போது சூட்டினார்களாம். ஆனால் அழிவுகளை தருகின்ற புயலிற்கு பெண்களுடைய பெயரை வைப்பதா என்று பெண்ணியவாதிகள் குரல் எழுப்ப 1978 முதல் ஆண்களுடைய பெயர்களும் புயலிற்கு வைக்க தொடங்கினார்களாம். இந்த காலத்தில் கடுமையான மழையும் காற்றுமாக அச்சம் தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிவர் புயலிற்கு பெயர் சூட்டிய நாடு ஈரான். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு உருவாக்கப்பட்ட மூன்றாவது பெயராக இந்த நிவார் காணப்படுகின்றது. ஈரானிய மொழியில் நிவார் என்றால் வெளிச்சம் என்று அர்த்தமாகும். அடுத்து அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் புயல் உருவாகினால் அதற்கு மாலைதீவு பரிந்துரை செய்திருக்கின்ற புரோவி என்கின்ற பெயர் சூட்டப்படுமா? இப்படி அடுத்து வருகின்ற 25 வருடங்களில் வரப்போகும் புயலுக்கான பெயர் பட்டியல் உலக வானிலை ஆராய்ச்சி மையத்திடம் தயாராகவும் உள்ளதாம்.